அனைவருக்கும் நன்றி இன்றை கூட நம்ம தியானிக்கிற பகுதி ஏசையா புத்தகத்தின் உள்ளடக்கம் என்ன வாட் இஸ் கண்டென்ட் ஆஃப் தி புக் வைசாயா ஐசாயா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எடுத்துகிற வசனம் முதலாவது வாசல் வருகிறேன் ஏசையா ஒன்னா அதிகாரம் ஒன்னா இப்படி அதை சொல்லுகிறது ஆம்பத்தின் குமரநகர் ஏசையா யூதாவின் ராஜாக்கள் ஆகிய உசியா யோதாம் ஆகாஷ் எசேகி என்பது நாட்களில் யூதாவின் எரிசுனம் குறித்து கண்ட தரிசனம் என்று சொல்லி முதலாவது வசனத்தை நாம் தியானிக்கிறோம் ஏசை எப்போது தீர்க்க தரிசனம் உழைத்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுது எப்பொழுது தீர்க்க தரிசனம் உழைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது மெசேஜ் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே அதாவது உசியாவின் காலத்திலே ஆகாசின் காலத்திலே இசைக்கிய ராஜாவின் காலத்திலே பொல்லாத குமாரன் ஆகிய மனாசாவின் கூட நிக்சன் பிளீஸ் மியூட் யுவர் போன் ஓகே ஆகிய இவர்களுடைய காலத்திலே அப்படியாக தேவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு எந்த செய்தியை கொடுக்கிறாரு ஏசையா தீர்க்க தரிசிக்கு அவர் அவர் எந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் தீர்மானித்தாரோ அந்த ஸ்டேஜியை அப்படியாக வெளிப்படுத்துகிறாங்க எத்தனை ராஜாக்கள் உசியா ஆகாஷ் எசேக்கியா மற்றும் அல்லாதபடிக்கு இன்னொரு ராஜாவோட பெயர் போடவில்லை அந்த ராஜாவோட போயர் இசைக்கிய ராஜாவை பொல்லாத குமாரன் நகர் மனாசேவின் குமாரன் அவருடைய குமாரன் நகை மனாசேவின் காலகட்டத்திலேயும் இப்படியாக இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஏன் மனாசேவிட பெயர் போடப்படவில்லை மச மனாசை ஏன் இதுல இணைக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படி என்ற அநேக காரியத்தை கொடுத்து இந்த ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து தி தியானிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம்

இந்த இந்த அதிகாரத்தின் உள்ளடக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது முதலாவது அதிகாரம் மனாசாவோட காலகட்டத்தில் எழுதப்பட்டது மனாசாவோட வாழ்க்கை வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாளகமும் முப்பத்தி மூணு பார்க்கும் போது இந்த ராஜாவுடைய காலகட்டத்தை குறிக்க முடியும் நீங்க பார்க்கலாம் நான் ஏன் இப்ப காலகட்டத்தை எடுத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்க ராஜா எப்படி ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் மோரல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் சோசியல் லைஃப்

சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்தின் அந்த தரிசனத்தின் மூலமாக என்ன என்ன வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தன்ராஜன் பிளீஸ் மியூட் யுவர் பிளீஸ் அந்த தரிசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுகிறது சொல்லி பார்க்கும்பொழுது தான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காங்க அவர்கள் எப்படியாக மாற வேண்டும் என்பதை சொல்லி ஒரு தரிசனத்தை ஏசையா தீர்க்க தரிசி ஆறாவது அதிகாரத்தை ஆண்ட வெளிப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஊழியங்களின் மாற்றத்தை காணப்படுகின்றன ஏசையா ஏழுல இருந்து பதினொன்று அதிகாரங்கள் ஆசா ராஜா காலகட்டத்திலே இந்த வசனத்தை எழுதுறாரு இருபத்தி மூணு அதிகாரங்கள் அந்த தேசங்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு ஏற்படும் என்று சொல்லி அது கூட கிட்டத்தட்ட அந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கை காலகட்டத்திலேயே எழுதப்பட்டதாக வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இப்ப நாம இதே இதை சொல்லல வேற வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம் புரியுதுங்களா ஓகே ஓகே அடுத்தது நம்ம போ பொழுது நம்ம எதை எதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஓகே ஓகே புத்தகத்தின் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆஹ் ஏசியா புஸ்தகம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது ஏன் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசியா புஸ்தகம் கடினமான ஒரு புத்தகம் அதை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் நம்ம அது புரியாது முதலாவது எந்த ராஜ காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்பதையும் எந்தெந்த கிட்டத்தில ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு அதிகாரங்கள் எந்த எந்த ராஜாக்கள் எழுதினார்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பதையும் ஒரு கோர்வையாக பார்த்தோம் இப்போ இந்த புஸ்தகத்தை எப்படி நான் புரிந்து கொள்வது என்று சொல்லி பார்க்கும்போது மூன்று வழிகளில் இந்த புத்தகத்தில் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது இந்த செய்தி முதல்ல யாருக்கு போ அனுப்பப்பட்டது அப்படின்னு முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடிச்சுதான் நான் சொல்லி இருக்கிறேன் எந்த அதிகாரம் எந்தெந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று அதை நீங்க அந்த செய்தி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்வீங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் அப்படி என்பதை பொறுத்துமே இந்த இதை நீங்க புரிந்து கொள்ள முடியும் புரியுதுங்களா ஓகே அந்த அந்த ராஜாக்கள் காலகட்டத்துல என்ன காரியம் நடந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு எந்த வசனம் போச்சு அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அதுக்காக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் சொல்றேன் அடுத்தது எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்த போது அந்த அங்க நடந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் மற்றும் ஏசியா தீர்க்க தரிசி கொடுக்கிற போதனைகள் இறையியல் கொள்கை இறையியல் என்ற தியாலஜி தேவனை எப்படி படி தேவனை குறித்து படிப்பது அதை வளர்த்து கொள்ள வேண்டும் தியாலஜி அப்படின்ற இறையலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவரு அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டாரு அவர் ஜனங்களை பார்த்து எப்படி பரிதவிக்கிறாரு அவங்க அப்படியாக அழிந்து போக கூடாது அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் அவர் வசனத்தை

அதே மாதிரி அந்த அவர் தீர்க்க தரிசிங்கனால இனி நடக்க போகிற காரியத்தை கொடுத்து அவர் வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது இந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட போகுது அது மாத்திரம் அல்லாமல் வருங்காலத்தில் மெஸ்ஸியா எப்படி வெளிப்பட போறாரு அந்த மெஸ்ஸியாவின் காலகட்டத்தில் ஜனங்க எப்படி இருப்பாங்க இது எல்லாமே அந்த ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்லேயே வந்துரும் கரண்ட் அந்த ஃபியூச்சர் அது அதை நீங்க படிக்கும் போது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை அந்த காலகட்டத்தில் நடந்ததா இல்லது நம்முடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன என்ன இந்த சொல்ல தேவன் அவருக்கு கொடுக்கிற எச்சரிப்பும் அவருக்குரிப்பும்த்துமும் இருக்கும் முதலாவது அவங்க கண்டிஷனை எப்படியா இருக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்களுடைய கண்டிஷனா இருக்கலாம் அல்லது வெறு எதிர்காலத்துல நட வாழப்போற ஜனங்களுடைய கண்டிஷனாவும் இருக்கலாம் சோ ஜனங்களுடைய வரலாற்று சூழ்நிலை என்ன என்பதை சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை அல்லது வாக்குறுதி அது வந்துடும் அடுத்து என்ன பண்ணும் பண்ணும் என்ன சொல்வாரு இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பம் சாய்ஸ் என்ன நல்லா புரிஞ்சுங்க இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் நடக்கும் இதுதான் இவர் ஆண்டோர் கூட எச்சரிக்கை நீங்க எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க தேவனை தேர்ந்தெடுக்க போறீங்களா உங்க சொந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்பது விருப்பத்துக்கு சாய்ஸ் சொல்லுவாரு சாய்ஸை சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாரு தேவ தண்டனையும் ஒன்று வரும் அடுத்தது மீட்பின் வாக்குறுதியும் கொடுப்பார் அதனால அதுக்கப்புறம் என்ன செய்வாரு இறுதியாக தேவனை துதிப்பாரு இப்படிதான் இந்த முழு புஸ்தகமும் கடந்து போகும் ஒவ்வொரு அதிகாரமும் கிட்டத்தட்ட இந்த சுழற்சியிலே தான் போகும் ஒவ்வொரு அதிகாரமும் இந்த சுழற்சியில போகும் முழு புஸ்தகமும் சில டயத்தில் இந்த சுழற்சியில தான் போய்கிட்டே இருக்கும் நம்ம தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் நடக்கிற சம்பவங்கள் அதனால தேவன் கொடுக்கிற வாக்குறுதி எச்சரிக்கை மூன்றாவது ஜனங்கள் எந்த விருப்பத்தை எதை நீங்க சாய்ஸ் பண்ண போறீங்க அந்த சாய்ஸ்க்கு ஏற்ப உங்களுக்கு தெய்வீக தண்டனை ஏற்படும் இல்லைன்னா உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மீட்பும் ஏற்படும் இறுதியாக தேவனை துதித்து விடுவாரு இதுதான் நம்ம முதல் அதிகாரத்துல இந்த கண்டென்ட் எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம் முதல் அதிகாரத்துல பார்க்கும் போது முப்பத்தோரு வசனங்கள்

ஏ ராஜா நல்ல ஆட்சி செய்தாரு அந்த இசை ராஜா ராஜா தான் ஏசியா தீர்க்க திருசிறு ஊழியம் வெளியரங்கமான ராஜாக்கள் கிட்ட காணப்பட்டுச்சு அந்த இசைகே ராஜா நல்ல வித ராஜாவா இருந்தாரு சனகரி வந்து அந்த தேசத்தை சூழ்ந்து கொண்டாரு எரிசலை மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு அவன் சுகவீனமா சாகரத்துக்கு போனா ஆனவர் வசனத்துக்கு சுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் இருந்து அநேகர் வந்து நீ எப்படி போய் ஜெயிச்ச உன் உடம்பு சரியில்லாம எப்படி சரியாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் தேவ நாமத்தை சொல்லாம என்னால என்னோட பிரசாபத்தினால என்று சொல்லி தவறு செய்கிறான் இது எல்லாரும்

அதிகாரம் பாக்கும்போது ஒரே காரியத்தை சொல்வதாக இந்த புத்தகத்தை முடிச்சிடுறாரு அதனால மொதல் அதிகாரம் மனாசை காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு அப்ப ஜனங்க எப்படி இருந்தாங்க அவருடைய சொந்த பிள்ளை குழந்தைகள் கலகக்காரராக மாறி விட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் வரலாற்றின் தூண்டுதல் என்ன சொல்றாரு வரலாற்றின் காரியத்தை என்ன சொல்றாரு என்ன இப்போ தற்போது இருக்க காலகட்டத்துல நான் எழுதிட்டு இருக்க காலகட்டத்துல தேவ பிள்ளைகள் கலகக்காரராக மாறிட்டாங்க முதலாவது அதனால மனம் திரும்புங்க அழைக்கிறார் எச்சரிக்கை மற்றும் வாக்குறுதி என்ன சொல்றார் சொல்றாரு தீர்க்க அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறாரு மனம் திரும்பிடுங்கப்பா அப்படின்னு அழைக்கிறார் அது பதினாறுல இருந்து இருபது வசனங்கள் அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு மனம் திரும்புங்க சொன்ன பிறகு அதாவது சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது மனிதனுடைய விருப்பம் என்ன என்று சொல்றாரு மனிதனுடைய விருப்பம் எப்படின்னு பார்க்கும்போது நீ வேசியாக மாறிவிட்டார் நான் உனக்கு சொன்ன என்ன சொன்ன நீ வந்து இப்படி மரம் மாறனு ஆனா நீயோ என்ன பண்ற வேசியாகத்தான் மாறுகிறாய் உனக்கு நல்ல சாய்ஸ் எடுக்க நீ ரெடியாகவே இல்லை அதனால என்ன ஏற்பட போகிறது சொல்லி பார்க்கும் போது இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்கு மீட்பு ஏற்படுவரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுக்கு தண்டனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முதிக்கிறாரு இதே சுழற்சியில்தான் இது கடந்து போகுது தி புக் புஸ்தகத்தின் உள்ளடக்கம் என்ன என்று பார்க்கும் போது அதாவது மனம் திரும்பி தேவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அதாவது எதை சொல்றாரு ரச்சிப்பை கொடுத்தது அவர் சொல்றாரு அவருடைய செய்தி கோர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது போது ரச்சிப்பை அடையுங்கள் புரியுதுங்களா அந்த காலகட்டத்திலே நீங்களும் அடைங்க புதிய ஏற்பாட்டிலும் ரச்சகர் பதிவார் வர நீங்க ரச்சிப்பை அடைங்கள் இதுதான் ஏசா திருக்கத்தி புஸ்தகத்தின் முதல முழுமையான கண்டென்டா இருக்கு ரச்சிப்பை அடைய என்ன அர்த்தம் தற்போது மோசமா இருக்காங்க அத நான் அறிவிக்கிறேன் நீங்க எந்த சாய்ஸ் எடுக்க போறீங்க நல்ல சாய்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குறுதி கிடைக்கும் தீமையான சாய்ஸ் எடுத்தீங்கன்னா தவறான சாய்ஸ் எடுத்தீங்க நீங்க அழிக்கப்பட்டு போவீர்கள் அதுதான் சொல்லி முடிக்கிறாங்க இந்த வரலாற்று அமைப்பு சொல்லி பார்க்கும் போது ஏசியா ஒன்னா அதிகாரத்துல ரெண்டும் வசனத்தை நீங்க பாக்கும்போது பலர் தேவனுக்கு எதிர் எதிரான கலகம் செய்து இஸ்ரேவேல் வரிசுத்தராக தேவனை அசட்டை செய்றாங்க இதுதான் சூழ்நிலை சூழ்நிலை என்ன ரெண்டு இருந்து நாலு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது யாருமே சரியில்லப்பா நீங்க என்ன பண்றீங்க கலகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இது ரெண்டுல இருந்து நாலு வசனங்கள் ஐந்துல இருந்து ஆ ஏழு வசனங்கள் என்ன சொல்றாங்க வெகு காலத்துக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு எதிராக ஒரு இராணுவம் வந்து தாக்குதல் நடத்திச்சு அப்படி இருந்து ஐந்துல இருந்து ஏழு வசனத்துல வெளிப்படுத்துறாரு அப்படி நடக்கும் போது கெரிசலை மட்டும் தப்பிடுச்சு அப்படின்னு எட்டு மட்டும் ஒன்பது வசனத்துல சொல்றாரு மொத்தம் பத்துல இருந்து பதினஞ்சு வசனத்துல என்ன சொல்றாருன்னா தற்போது இந்த தப்சிச்சி நல்லா புரிஞ்சுங்க தற்போது நீங்க கலகம் செய்துட்டு இருக்கீங்க தேவனை அசட்ட பண்றீங்க அப்படி இருந்தா கூட முன்பு என்னாச்சு இந்த தேசத்துல ஒரு பயங்கர ராஜா வந்து இந்த தேசத்தை தாக்கினாரு அப்ப தாக்குதல ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு அநேக ஊர்கள் அழிக்க அவன் வந்து நிறைய நாசம் பண்ணிட்டா எருசலேம் மட்டும் தப்பிச்சிச்சு ஆனா தற்போது நீங்க எருசலேம்ல இருக்க ஆலயத்துல நீங்க என்ன பண்றீங்க பலிகளை செலுத்து செலுத்த மும்முரரமா இருக்கீங்க ஆனா உங்க இருதயம் தேவனோடு சரியாவே இல்லை வெளியரங்கமா சபை கூடி வருது ஆலயத்துக்கு போறீங்க பலி இருறீங்க எல்லா பண்டிகையும் ஆசிரிக்கிறீங்க மோசையோட பிரமாணத்தின் படியாக நடக்கிற மாதிரியே செய்யறீங்க ஆனா உங்களுடைய இருதயம் சுத்தமாகவே இல்லை ஆண்டவரோடு சரியாவே இல்லை இருந்து பதினஞ்சு வசனம் அவர்கள் அநேகர் என்ன காரணம் பார்க்கும்போது ரத்தத்தை சிந்து அருவறுப்பான பலியை செலுத்தி நீதியை நிலைநாட்டவே இல்லை யாரெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் ராஜா தலைவர்கள் அப்புறம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் அங்க இருக்க சின்ன சின்ன கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் லேவியர்கள் ஆசாரியர்கள் இவங்க எல்லாம் நீதியை நிலைநாட்டவே இல்லை பதினைஞ்சிலிருந்து பதினேழு கடந்த காலத்தில் எருசிலேமில் நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தாங்க அப்ப அப்புறம் என்ன சொல்றாங்க இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க இல்லையா ஆனா முன்பு என்ன பாத்தீங்கன்னா நல்ல ஆட்சிக்காரங்க இருந்தாங்க இப்போ நகரம் ஆயிடுச்சு நியாயதிபதிகள் இல்ல லஞ்சம் ஏற்பட்டுச்சு தேவங்களை ஏழைகளுக்கு அனுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு ஏசிய ஒன்னா அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி மூணுலையும் இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்பதுலையும் சொல்றாரு அப்போ இங்க வெளிப்படையாக மனேசர் ராஜா ஆட்சி செய்தார் சொல்லவே இல்ல ஆனா ஒன்னு சொல்றாரு முன்ன நல்ல இருந்துச்சு ஆச்சு எப்படி நல்லா இருந்துச்சு நகரம் நல்லா இருந்துச்சு அந்த இப்போ மோசம் ஆயிடுச்சு அப்போ முன்ன நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது இவங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆட்சியை செய்த கே ராஜா அதுக்கப்புறம் வந்தது மனாசே அதனால முத அதிகாரத்தை நாங்கள் மனாசேன் எழுதி எழுதியிருக்கிறோம் என்று சொல்லி தான் வேதவன்னர் சொல்றாங்க அது முன்பு நல்லா இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாரு இது வந்து மனாசே காலகட்டத்தில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் பாபர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்ன எந்த ஆடியன்ஸ் கிட்ட இந்த வசனம் போகுது அந்த அந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் எந்த ஆடியன்ஸ்ல போயிச்சு மனாசாவின் காலகட்டத்துல இருந்த அந்த ஆடியன்ஸ் கிட்ட இந்த வசனம் போச்சு இப்ப இந்த வசனத்தை போச்சின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன் எந்த காலகட்டத்துல போச்சு மனாசாவின் காலகட்டத்துல போச்சு அவங்க ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் எப்படி இருந்தது அப்படி சொல்லி நம்ம வாசிச்சோம் அதுல ஏசையா ஒன்னா அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல இருக்க ரெண்டு வசனத்தை ரெண்டுல இந்த நான்கு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு சில வசனங்களை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது ஏசையா ஒன்னும் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அதுல நான் ரெண்டு மூணு நான்கு ஏன்னா ஒன்னாவது வசனத்தை நாம வாசிச்சு வாசிச்சிட்டோம் ரெண்டு மூணு நான்கு அப்படிங்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் சரிங்க ஓபன் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு நாலு ஒன்னா அதிகாரம் ரெண்டு மூணு நான்கு வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடுங்கள் கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களும் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் மாடு இதன் என் எஜமானியும் கருதை என் ஆண்டவரின் முன்னிலையும் அறியுமோ இஸ்ரோ வீரரோ அறிவில்ல அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே என்றார் அப்போ ரெண்டு வசரத்தை நான் வாசிக்கிறேன் தற்போது காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது தற்போது காலகட்டத்தில் தேவன நான் இதன் மூலமாக என்ன நான் அறிந்து கொள்கிறேன் ஐம் ஸ்டடிங் தி தியாலஜி இதை என்னோட கூட ஒப்பி

அறிவில்லாமல் அவங்க ஜனம் உணர்வில்லாம போயிட்டாங்க மாடு விட உரட்டாட்டமா இருக்காங்க கழுதையை விட அவங்க என்ன ஆயிட்டாங்க பார்க்கும்போது அறிவே இல்லாம போயிட்டாங்க என் பக்கமே வராம போயிட்டாங்க இது யோசிச்சு பாருங்க இது எப்படியாக நம்முடைய காலகட்டத்தில் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி எந்த விஷயத்துல நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம எதையுமே தேவனையே சார்ந்துட்டு இருக்கிறோமா இல்ல சொந்த முயற்சியை சார்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்ற பாருங்க அந்த காலகட்டத்தில் வானத்தையும் பூமியும் சாட்சியாக வைத்து அந்த ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் நமக்கு இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய காரணத்தையும் அவருடைய உயிர்த்தர்களிடம் நம் முன்பாக சாட்சியாக வைச்சு நம்ம அவர் சுவிசேஷத்துக்குள்ளாக ரொச்சிப்புக்குள்ளாகவும் நடத்தி அது இல்ல எப்படி உண்மையாக ஒரு கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டும் என்று சாட்சியாக வைச்சிருக்கிறாரு நமக்கு முன்பாக பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்த இருக்குது அவங்களை உலக ஜனங்களே கொடுத்து பார்க்கும் போது நாம அவங்களோட அவங்க விக்கிரகத்தை வணங்கும் போதும் உணர்ச்சி இல்லாத போதும் எப்படியாக வழிபட்டு முன்னுரிமை ஜீவனுள்ள தேவனாக நாம அதுக்கு முன்னுரிமை கொடுக்காம எப்படி இருக்கிறோம் என்பதை சீர்து பாருங்கள் அடுத்தது ஐயோ பாபம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம்ப சுமர் ஜனமும் பொல்லாதவர்கள் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமா இருக்கிறார்கள் கத்தரை விட்டு இஸ்லீமே பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்பு

ஒரு தனிப்பட்ட விசுவாசி ஏன் பின்மாற்றம் அடைகிறான் அப்படி என்பதை தான் இந்த நாலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனம் என்று சொல்லுகிறது பாவம் அக்கிரமம் ஒரு தனிப்பட்ட விசுவாசி அவன் பாவம் இடாததுனால பாவத்தின் மேலும் மேலும் கூட்டுவதுனால அவன் பார சுமையாகிறது அந்த பாவம் கீட்டு அப்படின்னு ஆயிடுச்சு அவனுக்கு பாரசுமையாயிடுச்சு ஒன்னு யோவான் ஒன்னு அதிகாரத்தை சொல்றார் பாவம் செய்யலைன்னு சொல்றவன் அவன் தேவனை பொய்யராக்குகிறான் பாவம் செய்யாத யாருமே இல்லை பாவம் செய்தால் உண்மையாக தேவன் தப்பி நீங்க அறிக்கை இடும் பொழுது ரத்தம் உங்களுக்கு பாவத்தை நீக்கி சுத்திகிடைக்கிறதா

கோபம் மூட்டுறாங்க நான்காவது ஐந்தாவது பின் வாங்கி போறாங்க பின்மாற்றம் என்பது உடனே ஏற்படுவதில்லை இப்போ பின்மாற்றம் எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லி ஏசையா தீர்க்க தரிசி ஹலோ இருக்கீங்களாப்பா இருக்கும் இப்ப ஸ்கிரீன் தெரியுது அப்ப கொஞ்சம் கட்டாயம் வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு

அக்கிரமம் அவனுக்கு பார சுமையா போகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அந்த பாவம் அக்கிரமம் தன் குணாதிசயத்தை காரணம் அவன் காமிக்க அனுப்பிக்கிறான் நான்காவது கத்த மூன்றாவது கத்தரை விட்டு விலகுகிறான் நான்காவது கர்த்தர் கோபம் வீட்டுகிறான் ஐந்தாவது பின்மாற்றம் அடைகிறான் கத்தரை விட்டு பின்பாங்கிறதால கர்த்தர் கோபம் வீட்டுகிறான் பின்மாற்றம் அடைகிறான் நாம இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் பின்மாற்றம் அடையாத படிக்கு உங்களை தற்காலிக காத்து அடுத்து நம்ம எங்க சொல்றோம் பார்க்கும்போது பத்தாம் அதிகாரத்துல இருந்து பதினோரு கிட்ட இருபதாம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் மூன்று காரியத்தை அவன் அப்ளிகேஷன் பாயிண்ட்டா சொல்றாரு வாட் இஸ் நாட் ப்ளீஸ் காட் கர்த்தருக்கு பிடிக்காதது எது ரெண்டாவது பத்துல இருந்து பதினஞ்சு வசனங்கள் கர்த்தருக்கு மகிழ்விப்பது எது பதினாறுல இருந்து பதினேழு வசனங்கள் தேவனுக்கும் தேவனோடு இந்த இந்த வேறுபாட்டை தீர்ப்பது எப்படி ஒரு வேறுபாடு வந்துருச்சு என்கிட்ட தேவனுக்கு பிரியாமில்லாததை நான் செய்யறேன் ஆனா அதனால தேவன் கிட்டே இருந்து பிழைக்கிட்டு கஷ்டத்தை அதை சீர் செய்து கொள்வது எப்படி அப்படி வந்து பதினெட்டுல இருந்து இருபது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் முதல்ல நம்ம அதிகாரத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நான்கு வசனத்தை வச்சு நம்ம பார்த்ததன் காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது வானத்தையும் பூமி ஏன் ஆண்டவர் சாட்சியை கூட்டு வந்தாரு கழுதையும் மாடு மாடு கூட சொரணையா அறிவு இருக்கு அவர் சொந்தக்காரன்ட்டு போயிடுது ஆனா என் ஜனம் என்கிட்ட வராம விலகி போயிடுச்சு ஏன் பின்மாற்றம் அடைந்தார்கள் என் ஜனங்கள் அப்படி என்பதையும் ரெண்டு மூணு நாலு வசனத்துல வாசிச்சோம் அடுத்தது பத்துல எந்த இருபது வசனத்துக்கு வருகிறோம் அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது போது எது தேவனுக்கு பிடிக்காது எது தேவனை மழ்கை விழுக்கும் தேவனுக்கு மனுஷனுக்கு உள்ள வேறுபாட்டை எப்படி தீர்ப்பது பதினெட்டுல இருந்து இருபது முதலாவது நமக்கு தேவனுக்கு எதுலாம் பிடிக்காது என்று சொல்லி பார்க்கும்போது பத்தாவது வசனத்துல என்ன சொல்லி பார்க்கும்போது சோதாமின் அதிபர்களே கருத்துடைய வார்த்தையை கேளுங்கள் குமராவின் ஜனங்களே தேவன வசனத்தை செவி கொடுங்கள் எதெல்லாம் பிடிக்காதுன்னா தேவடைய வேதத்தை செவி கொடுக்காம இருந்தா அவருக்கு பிடிக்காது அப்போ எரிசலின் ஜனங்கள சோதம் குமரா என்று இணைக்கிறார் பாருங்க சோதமும் குமாரம் ஆண்டவர் அழிச்சிட்டார் ஆனா ஆண்டவர் கிருபையினால எருசலேம் என்ற ஒரு நகரத்தை அழிக்காம ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருக்கா அதனால இப்ப ஆச்சு வேதத்துக்கு செவி கொடுங்கள் யார் காலகட்டத்துல மனசேன காலகட்டத்துல ஏன் உங்கள் பலிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகனபடியும் கொழுத்து மருங்க தினமும் எனக்கு ஆரோசியமா இருக்கிறது காலைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களின் ரத்தத்தையுமே எனக்கு பிரியம் இல்லை அப்போ நீங்க கேட்கலாம் பழைய ஏற்பாட்டுல இப்படித்தான பலியிட சொல்றாங்க இப்பயே தேவன் எனக்கு பிரியமில்லைன்னு சொல்ற

சிந்தித்து பாருங்கள் ஆலயத்துக்கும் போறோம் ஆனா அந்த ஆலயத்தின் போற நோக்கம் என்ன உண்மையாக தேவனை ஆராதிக்க போறனா இல்ல ஒரு சோசியல் கேதரிங் மாதிரி நான் எல்லாரையும் பார்க்கணும் அதனால நான் வரேன் அப்படிங்கிறதுக்காக போறோமா இல்ல நான் ஏதாவது ஆண்டவருக்கு முன்பாக நான் இருக்கிற எப்படியாவது நான் என்னை காப்பாத்திக்கணும் அப்ப ஆண்டவன் நான் சர்ச்சுக்கு எப்படியாவது போயிட்டேன் அது போதும் அப்படின்னு நினைக்க உங்களை திருப்தி கொள்ளு கொள்ள நம்ம போறோமா அப்படிலாம் இருந்தோம் என்றால் அதுல வந்து எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படிதான் அவங்களும் இருந்தாங்க போறது பண்றது எல்லாமே வந்துட்டு அது விதூரமா நடக்கிறது அதான் சொல்றாரு எனக்கு உங்களுடைய செய்கனாலே இந்த பலி எனக்கு பிடிக்கல அப்படிங்களா ஆளை கூடி வருதுல தேவ விரும்பலன்னு சொல்லலை பலிகளை செலுத்து ஆனால் எப்படி நோக்கத்தோடு செலுத்துறீங்க அது எனக்கு பிடிக்கல நீங்கள் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்கள் இப்படி மிதிக்க வேண்டும் உங்களிடம் யார் மிதிக்கிறீங்க அப்போ மிதிக்கிறது அது நடந்து வர்றதே அவன் மிதிக்கிறீங்க உங்களுடைய நடை எப்படி சரியா இல்லை இப்படி நீங்க மிதிக்கிற உங்களுக்கு யார் சொன்னாங்க கடவுளுக்கு இது பிடிக்கவே இல்லை அப்புறம் என்ன பிடிக்கல அதனால சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்க இந்த மாதிரி சபை கூட்டத்தை நீங்க கூட்டுறதுல வேஷம் வே வேஸ்ட் கூட்ட வேண்டாம் உங்கள் மாத பிறப்புகளை உங்கள் பண்டிகை ஆத்மா ஆத்துமா ஆத்மா வெறுக்கிறது நீங்கள் கைகளை விரித்தாலும் என் க கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாக ஜெமம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் சார் எனக்கு எனக்கு பிடிக்காததால நீங்க செய்கிறதுனால என்னாச்சு நான் உங்களை கண்ணை விட்டு மறைக்கிறேன் நீ எவ்வளவுதான் ஜெபிக்கிற உபவாசிக்கிற ஜெபிக்கிற ஆஹ் அது எல்லாருக்காவது ஜெபம் பண்றோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் என்னென்னமோ பண்றான்றவரு எவ்வளவு பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் சொல்லி பார்க்கும்போது ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது அதிகாரத்துல கண்டினியூவேஷன் நாங்க பார்க்கும்போது இதோ ரசிக்கக்கூடாதபடி ஐம்பத்தி ஒன்பது அதிகாரம் ஒண்ணு ரெண்டு ரசிக்க கூடாதபடி கர்த்தர் கை குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்களோட அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவருக்கு நடுவில்லை பிரிவினையை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இதுதான் சொல்றேன் பிடிக்காததை செய்றீங்க அதனால என்னால ஜெபிக்க முடியல அப்போ தேவனின் நம்ம நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதே வெளியரங்கமா இல்ல உள்ளரங்கமா நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களாக நீங்க வாழும் போது நிச்சயமாக அவர் கை குறிய போகவில்லை அவர் செவி மந்தமாகவில்லை ஆஹ் அவர் அவர் பிரிவினை நமக்கு நீக்கப்படுகிறது பா அவர் நிச்சயமாக நம்ம செவி கொடுப்பார் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம் அடுத்து அதனால தேவனுக்கு எதுனா பிரியம் புரியம் இல்லாது என்று சொல்லி பார்க்கும்போது தேவோட வசனத்தை செவி கொடுக்காதது ஆலயத்துல நீங்க ஆளுக்கு ஆண்டவனுடைய காரியத்தை மன உத்துவமாக உண்மையாக தேவனோட ஐக்கியப்பட்டு நீங்க செய்யல நீங்க தேவோட பிரகாரங்களை மிதிக்கிறீங்க அடுத்தது அதனால் சபை கூட்டத்தை நான் தகிக்க மாட்டேன் என் ஆத்மா அதை வெறுக்கிறது உங்களோட ஜபத்தை கேட்க மாட்டேன் உன் கண்களை விட்டு என்னை மறைக்கிறேன் ஏன் என்றால் உங்க பிரிவினை எது உண்டாக்குறது பாவமே அதாவது இரண்டாவது வசனத்துல வாசிச்சேன் பாவம் அக்கிரமம் அநியாயம் பாரசுமியா இருக்குது மன்னிப்பு கேட்கவே இல்லை சரி அடுத்தது தேவனை மகிழ்விப்பது எப்படி அது இப்படிதான் அடுத்தது அவர் சொல்லிடுறாரு இதான் உங்களுக்கு சாய்ஸ் குடுக்கறேன் என்ன சாய்ஸ் எப்படி மகிழ்விப்பது புரிஞ்சுக்குங்க ஏசா பதினாறு பதினேழு ஒன்னா அதிகாரம் வேசா ஒன்னா அதிகாரம் பதினேழு உங்க கைகளை சுத்திகரிங்க இப்ப கையை சுத்திகரி வெளியரங்கமா செஞ்சா போதுமா அப்படி என்ன சொல்ல மெட்டபோரிக்கலி நீ கையை சுத்திகரிக்கும் போது என்ன உங்களுக்கு கிரியைகளின் பொல்லாப்பையும் என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்வதை விட்டு விடுங்க அதான் அர்த்தம் கைகளை சுத்தி காரீங்களா என்ன அர்த்தம் ஏசுகிட்டு நம்ம பார்க்கும்போது சொல்லுவாங்க சீசர்கிட்ட அவங்க வந்து விருந்து கூப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க வந்து அப்படி கூப்பிட்டு சொல்றாரு என்னப்பா உங்க சீசர்களில் கைய உங்க 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 தலைவர் கையே கழுவ மாட்டேங்கிறார் சாப்பிட்றாரு அப்படிங்கிறாரு அப்போ சொல்றாரு நீங்க கை கழுவணும் அப்படி என்று சொல்லி அப்படி எப்படி கழுவாங்க சொல்லி கை நம்ம இப்படி சொல்றோம் இப்ப நம்ம சொல்றோம் ஹைஜீனிக்காக அவங்க கை கழுவுறது ஹைஜீனிக்காக அது ஒரு முறை இந்த கையில இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படியே கீழே வரையும் கொண்டு வரணும் புரியுதுங்களா அதெல்லாம் அவங்க ஒரு கோட்பாடாக அவங்க மூதாதியர்கள் அந்த வழக்கத்தின் படியாக இந்த கை கழுவுதெல்லாம் கொண்டு வராங்க நீங்க கழுவுறீங்களே இது கை கழுவு என்ன போதும் நீங்க வாயில எது போதோ அது உங்களுக்கு சுத்தமா வாயில இருந்து எது வருதோ அதுதான் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல கைகளை கழுவுதல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது போல நீங்க சு கைகளை சுத்தி சுத்திகரிங்க என்றால் கிரியைகளின் பொல்லாப்பையும் கண்களுக்கு மறைவாக தீமை செய்வதை விட்டு விடுங்கள் அர்த்தம் என்ன செய்ய வேண்டும் நன்மை செய்ய படிய படியுங்கள் தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிங்கள் அஹ் வழக்கு விசாரணை விசாரியுங்கள் இப்ப நீங்க கேட்கலாம் நம்ம விசாரிக்கிறோமா ஜனங்களை அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்க அவங்க என்ன வேதனை இருக்காங்க சபையில வராங்க அதை நம்ம விசாரிக்கிறோமா அப்படி பற்றி விசாரித்துட்டு அவங்களை ஆதரிக்கிறோமா அவங்களுக்கு நியாயத்தை தேடுகிறோமா அவங்க நன்மை செய்யறோமா இதெல்லாம் அவங்க செய்யறோமா சிந்தித்து பாருங்கள் இதைத்தான் ஆண்டுகிற கைகளை சுத்திகரிக்கும் போது அது ஆண்டவரை மகிழ்விக்கும் என்று ஏசா ஒன்னா அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுகிறது அதே ஏசை அறுபத்தாறு மூணு நாள் என்ன சொல்லி பாக்குறான் மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொழு கொ கொழுகிறவனாக மாட்டை யாவும் வெட்டுறான் அவங்க பலியிடுற ஆசாரியர்கள் ஆட்டை பலியிடுவன் நாயை கழுத்தரிக்கிறவனாகும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இறைச்சியை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை சோச்சிருக்கிறவனாக இருக்கிறான் டோட்டலி ஆப்போசிட் உள்ள வெளியில ஒன்னு செய்யறோம் உள்ள டோட்டலி ஆப்போசிட் இதுதான் சொல்றாங்க வெளியில ஒன்று உள்ள ஒன்று இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள் இவருடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகள் மேல் விருப்பமாக இருக்கிறது நான் அவர்களுக்கு திகில் திகில் உண்டாக்க அவர்கள் மேல் எல்லாத்தையும் வரப்ப நான் கூப்பிடு கூப்பிட்டு மருவத்துறை கொடுக்கிறவன் இல்லை நான் பேசியும் அவர்கள் கேளாமல் மற்றவர்கள் பார்வைக்கு பொல்லாப்பான செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்ட நிமித்தம் நானும் அவர்கள் ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் திகிலே அவர்களுமே வரப்பண்ணுவேன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆத்மா அவர்கள் ஆத்மா தங்கள் அறிவறுப்புகள் மேல் வெறுப்பம் எந்தெந்த அறிவறுப்பு மனுஷரை கொலை செய்யறாங்க நாயை கழுத்து அரிக்கிறாங்க பன்றி இறைச்சியை படைக்கிறாங்க விக்கிரங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார் ஆண்டவருக்கு செலுத்துறோமா மனுஷருக்கு செலுத்துறோமா ஸ்தோத்திரங்களை ஆண்டவரை பிரியப்படுத்துறோமா மனுஷரை பிரிவுப்படுத்துகிறோமா நம்மளுடைய காணிக்கையை படைக்கிறவர்கள் பன்றி இறைச்சியை படைக்கிறாங்க பன்றியை இறைச்சி ப படைக்கவே கூடாது அது அறிவறுப்பானது அது இருக்கிறதுல அபாமினேஷன் ரொம்ப பயங்கரமானது அப்போ நாங்க போய் காணிக்கை கொடுக்குறோம் சொல்லி ஆண்டவர் கண் அப்படின்னு பார்வையில அது காணிக்கையா இல்ல பன்றி இறைச்சியாக இருக்கிறது இப்படி நாம செய்கிறோமா இதெல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவன் நிச்சயமாக நம்ம பதில் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் உள்ளரங்கமாக ஆண்டவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு கடவுளை மகிழ்விப்பது எப்படி கைகளை கழுவி சுத்திகரிக்கும் போது நீங்க நிச்சயமாக மகிழ்விப்பீர்கள் அப்புறம் இந்த வேறுபாடு அது எப்படி தீர்ப்பது அந்த வேறுபாடு எப்படி தீர்ப்பது சுச்சுவேஷன் என்னது முதல்ல சொல்லிட்டோம் தேவனுக்கு விரும்பம் இல்லாதது தேவனுக்கு விருப்பமானது எடுத்துடுங்கப்பா இதுதான் தேவனுக்கு விருப்பமானது சொல்லிட்டேன் இந்த வேறுபாட்டை எப்படி நீக்கிறது அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது பதினெட்டுல இருந்து இருபது வருஷம் வழக்காடுவோம் வாருங்க என்று கருத்தை சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் அவர்கள் இரத்தாம்பர சிறப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் முதலாவது அப்போ இங்க பாக்கும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷன் பாவம் செய்யறதுனால அவன் பாவத்தை எதோட ஒப்புடுறாங்க சிவப்பாவோட சிவப்பான ஒரு காரியத்தோட ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிளட் ஸ்ட்ரெயின் அதோட ஒப்பு கொடுக்குறாங்க ஆனா என்ன ஆயிடுமா அது எப்படி மாறுமா உறைந்த மழையை போ வெண்மை ஆகும் அப்போ அந்த ஸ்ட்ரெயின் அப்படியே ரிமூவ் ஆயிடும் யாராட அவர் ரத்தாம்பரம் சிவப்பானதா இருந்தாலும் பஞ்சை போல ஆகிடும் இந்த காரியத்தை யார் செய்ய முடியும் ஒரு தனிப்பட்ட மனுஷன் செய்ய முடியுமா நம்ம பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று பாருங்கள் என்று சொல்லி அப்படியா திமிரவாத காரணம் வந்தவனை முதலாக சுகப்படுத்த உள்ள உன் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் படிக்கை எடுத்து கொண்டு போ பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார் இந்த பாவத்தை மன்னிப்பதை யாரால முடியும் தேவனால முழுத்த எபிலிட்டி ஆஃப் காட் டு ரிமூ த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் ஆஃப் தி தேவனால தான் அது முடியும் ஒரு தனிப்பட்ட மனுஷனால இந்த பாவத்தை கழுவ முடியாது அப்போ பாவத்தை நம்ம அறிக்கை இடும் பாவத்தை கழுவார் நீங்க மனம் பொருத்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்ப திருப்பி சாய்ஸ் இப்படி என்னாலதான் செய்ய முடியும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எபிலிட்டி ஆஃப் காட் வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிலீவர் அவன் அந்த வசனத்தை விசுவாசித்து அவன் அறிக்கைட்டு என்ன செய்ய வேண்டும் பாவத்தை அது கேட்டு மனம் திரும்ப வேண்டும் மனம் புரிந்து செவி கொடுத்தால் கர்த்தரின் தேசத்தின் நன்மை புசிப்பீங்க அப்போ தேசத்தின் நன்மை உங்களுக்கு உண்டாகும் நீங்க எதிர்த்து நின்றே நின்றால் நீங்கள் உங்கள் எதிராளிகளால் சாப்பிடப்படுவீர்கள் புசிக்கப்படுவீர்கள் இவ்வளவுதான் சாப்பிடுறதுதான் சாப்பிடுறது எதுக்கு அதிகாரம் மனம் புரிந்து தேசத்தின் நன்மையை புசிப்பீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அப்படி மனம் மாற்ற மாட்டீங்கன்னா எதிராளிகள் வந்து உங்களா அவங்க தின்னுட்டு போயிடுவாங்க அப்போ வேறுபாட்டை நீக்குவது எது சொல்லி பார்க்கும் போது தபிலிட்டி ஆஃப் தி கார் நாட் ஓன்லி தட் அது மட்டும் இல்லாம தி சாய்ஸ் ஃபார் தி பீப்புள் மஸ்ட் ஏ தர்வ் கார்ட் ஆர் ரிஜெக்ட் நம்ம கிட்ட சாய்ஸ் ஆண்டவர் எப்போதுமே நம்ம நம்ம வந்து கம்பல் பண்ணவே மாட்டார் அவர் என்னால முடியும் நான் செய்வேன் ஆனா நீ நீ நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்க ஆனா நீ எந்த சாய்ஸ எடுக்கிற அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த நீ எடுக்கிற சாய்ஸ் ஒண்ணு ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இல்ல ப டிவைன் கேர்சிங்களையும் கொண்டு வந்து விட்டு விடும் பழைய ஏற்பாட்டுல அப்புறம் தான் ஏசு கிறிஸ்து மத்த ஆறு இருபத்தி நாலு சொல்றாரு தேவன் தேவனுக்கும் அவனோட ஜனங்களுக்கு இடையிலான ஒரு தே மத்திய ஆறு இருபத்தி நாலு சொல்லுது இரண்டு எஜமானுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பீங்க அதுல ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவரை அசட்டை பண்ணுவீங்க தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது இதைத்தான் ஏசு கிறிஸ்து மத்திய இருபத்தி ஏழுல கொண்டு அதிகாரத்துல அவர் தெளிவாக விளக்கியதை கொண்டு வரார் முக்காவாசி பிரசங்கத்தை பார்க்கும் போது ஏசையா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட பிரசங்கங்களை கோர்வையாக கொண்டு வந்து சொல்லி கொடுத்ததை நீங்க பார்க்க முடியும் முத கோர்வைய நான் சொல்லியிருக்கேன் மத்திய ஆறு இருபத்தி நாலு என்ன சொல்லுது அதுதான் தேவனுக்கு பிடிக்காதது எது தேவனுக்கு பிடிச்சது எது அதை சீர்படுத்துவது எப்படி ரெண்டு எஜமான ஊழியை செய்ய முடியாது பகத்து மறு மற்றவனை சிநேகிக்கும் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியை செய்யவங்களால் கூட கூடாது இதுதான் அந்த காலகட்டத்துல செய்தாங்க அதனால பின்மாற்றம் அடைந்தார்கள் ஓகே அடுத்தது இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார் அதனால எப்படி சுத்திகரிக்கிறார் முதல்ல சொல்லிட்டேன் தேவனால சுத்திகரிக்க முடியும் தேவனால மட்டும் சுத்திகரிக்க முடியும் அது எப்படி சுத்திகரிக்கிறார்கள் சொல்லி பார்க்கும்போது எரிசிலேம்லேயே சுத்திகரிப்பு அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தாறு ஆஹ் நீதிமன்ற்கள் மற்றும் துன்மார்களின் நிலை இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்னு தேவன் சுத்திகரிக்கும் பொழுது இரண்டு தரப்பட்ட ஜனங்கள் அங்க எரிசிலம்லே போய் இருக்கிறாங்க ஏசியா தீர்க்க தரிசியுடைய வசனத்தை கேட்கிற ஜனங்களும் இருக்காங்க கேட்காக ஜனங்களும் இருக்காங்க கேட்கிற ஜனங்களுக்கு நீதிமன்ற்களின் மீட்பு ஏற்படும் கேட்கிற துன்மார்களுக்கு அழிவு ஏற்படும் இப்படிதான் அவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு எப்படி முடிக்கிறாரு இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஒண்ணு எரிசிலை நான் சுத்திகரிக்க போறேன் எப்படி சுத்திகரிப்பாரு அதுதான் அவர் சொல்லலாம் நான் வார்த்தையை கொட்டு அனுப்பி சுத்திகரிக்கிறேன் நீங்க அதை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்படியாக நீங்க பாபிலோனுக்கு சிறை சரியாக அழைத்து கொண்டு போடுவீங்க அங்க நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு நான் அனுமதிக்கிற அந்த சிச்சையினால நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க சிச்சை அனுப்ப கூட சில பேர் நீதிமன்றங்களாக ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் துர்ம நிலையில இருப்பாங்க அது அவங்களுடைய சாய்ஸ் சோ இந்த இந்த அதிகாரம் முழுமையாக இட் சாய்ஸ் நீங்க எந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க இந்த அந்த அதிகாரம் ஃபுல்லா பிடிக்கிறார் வாட் இஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு செட்டு மனாசேவன் காலகட்டத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கு இந்த சாய்ஸை எடுத்து வைக்கிறார் இந்த சாய்ஸின் படி அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா இல்லை அதான் என்ன ஏற்பட்டு மனாசேவன் காலகட்டத்துல அப்புறம் ஒரு நாலு ஜெனரேஷனுக்கு அப்புறம் பாபிலோனுக்கு இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க அதே ஏசியா தீர்க்க தரிசி நல்ல அறிவார் வர வர நீங்க பாக்கும்போது போது பாபிலுக்கு சிறைப்படுறதையும் சிறைப்பட்டு விடுதலை வரும் என்ன நடக்கும் என்பதையும் தீர்க்க தரிசனமா சொல்ல ஆரம்பிப்பார் எங்க இருக்கும் அதெல்லாம் நாப்பத்தி நாலாம் அதிகாரத்தில இருந்து அறுபத்தி ஆறாம் அதிகாரம் வரைக்கும் ரெஸ்டரேஷன் ரிடம்ஷன் அந்த அதிகாரம் முழுமையுமாக அவர் எப்ப எழுதினார்னு சொல்றாங்க இந்த மனாசவின் காலகட்டத்துல எழுதினாரு என்ன வெளியில போய் ஊழியம் பண்ண முடியல உள்ளரங்கமாக உட்கார்ந்து ஆண்டவர் வெளிப்பாட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாரு இந்த ஒன்னா அதிகாரத்துல என்ன சொல்றாரு சாய்ஸ் வாட் இஸ் சாய்ஸ் காட் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ரெண்டுல இருந்து மூணு வசனம் என்ன சொல்லுது ஆண்டவோட புள்ளியா இருக்க விரும்பியா தேவனுடைய புள்ளியா இருக்க விரும்பியா நீயே சாய்ஸ் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு மூணு வசனத்தை நம்ம தியானிச்சோம் கண்டினியூ ரிசீவ் மோர் பனிஷ்மெண்ட் த்ரூ மோர் வார் அண்ட் ஹேவிங் தி வார் ஸ்டாப்டு நீ இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா தேவன் அநேக யுத்தங்களை அனும அனுமதிச்சுட்டே இருப்பாரு அல்லனா யுத்தம் வேணான்னு சொல்றியா ஒன்பது வசனங்கள் அது ஒரு சாய்ஸ் வசனங்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் நீங்க அதிக அதிகமாக வீங்கி போக விலகி போகிறீங்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலச்சயமா இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதுல சுகமில்லை அது காயமும் வீக்கமும் நெதிக்கிற இரணமுமாய் இருக்கிறது அது பிரிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது என்ன நீ உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது உங்கள் பட்டணங்கள் அக்னியில சுத்தரிக்கப்பட்டது உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பச்சிக்கிறார்கள் அது அநியாயத்தால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது சியோன் குமார்த்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள குச்சி போலவும் வெள்ள வெள்ளரி தோட்டத்தில் உள்ள குடிசை போலவும் வித்தரிக்கப்பட்ட ஒரு பட்டணம் போல மீதியா இருக்கிறார் ஏன் வந்து சுத்தி இருக்க பட்டணத்தை எல்லாம் அழிச்சிட்டான் எரிசிலம் மட்டும் காப்பாத்தப்பட்டுச்சு அது எப்படி காப்பாத்தப்பட்டுச்சு தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பி காமிச்சது காப்பாத்தினதால அந்த மட்டும் காப்பாத்தப்பட்டுச்சு அது தூக்கி பார்த்தா சுத்தி இருக்கிறதுலாம் எல்லாம் வாங்கிடுச்சு ஒரே ஒரு எரிசலையம் ஒரு குச்சி மாதிரி நிச்சயம் இருக்கு இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க திரும்புறீங்களா இல்ல திருப்பி இன்னும் பனிஷ்மெண்ட் வேணுமா திருப்பி இன்னும் பெரிய பெரிய எதிரிகள் கொண்டு வந்து உங்களை பனிஷ் பண்ணட்டுமா அப்படின்னா அவங்க பனிஷ்மெண்ட் தான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்ன பனிஷ்மெண்ட் இதுக்கப்புறம் பாபிலோன் ராஜ்யம் வந்து அவங்கள சிறைபிடிச்சிட்டு போகுது ஆஃபர் அடுத்த சாய்ஸ் ஆஃபரிங் பிரேயர் அண்ட் சாக்ரிஃபை தட் ப்ளீஸ் காட் ஆர் ஹேவிங் காட் ஹைட் இஸ் ஃபேஸ் ஆர் ரிஜெக்ட் யூஸ்லெஸ் ரிச்சுவல்ஸ் நீங்க இப்ப தீர்மானிங்க ஆண்டவருக்கு உண்மையா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையான பலியை செய்து செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா நான் உண்மையா பலி செலுத்த மாட்டேன் ஆண்டவரோட ஒப்புரவ மாட்டேன் பண்றதுனால தேவோட முகத்தை உங்ககிட்ட விளக்கும்படியாக நீங்க செய்றீங்களா நீங்க ஆராதிக்கிற ஆதனை ஆராதனை தேவன் நிராகரிக்கும்படியாக செய்ய போறீங்களா மூணாவது சாய்ஸ் நீங்க என்ன எடுக்க போறீங்க நான்காவது சாய்ஸ் மோர் எஃபர்ட் டு ரிமூவ் சின் அண்ட் அலவ் தட் ஸ்ட்ரெயின் டு பிரிங் கர்ஸ் அதாவது இப்ப நான் இன்னைக்கு பாவம் செய்ய மாட்டேன் ஒரு இதுல நான் அறிக்கை இட்டுதேன் வெளியில வரேன் நீங்க முயற்சி எடுக்க போறீங்களா இல்ல அந்த பாவ கரையிலே இருந்து சாபத்துல உங்க சாபத்தை உங்க மேல வரவழைச்சிக்க போறீங்களா ஏசையா ஒன்னு அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது நான்காவது சாய்ஸ் அஞ்சாவது சாய்ஸ் அக்செப்டிங் காட்ஸ் ரிடப்ஷன் தேவனுடைய மீட்பை எடுத்துக்கொள்கிறார் இல்லை என்றால் டிஸ்கிரேஸ் ஆக்கினை மரண ஆக்னேக்குள்ள தேவ ஆகினைக்குள்ளாக தள்ளப்பட்டு ஆகினை அடைய போகிறீர்களா இதுதான் இந்த மொன்ன அதிகாரம் மாத்திரம் முழு ஏசியா திர்கதரிசு புஸ்தகத்தின் கண்டென்டார் எங்க பார்த்தாலும் இந்த சாய்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பா எதை நீங்க தீர்க்குறீங்க எதை தீர்க்குறீங்கன்னு சொல்லி அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தி புக் ஆஃப் ஏன்னா ஐசையா ஒன்னா அதிகாரம் கடைசியாக எழுதப்பட்டுச்சு அது கோர்வையாக கூட்டி சேர்த்தாரு அதுல என்ன சொல்ல வராரு நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இவ்வளவு நமக்கு சொல்றாரு இந்த புத்தகத்தை வாசிக்கிட்ட நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா இதெல்லாம் படிக்கிறீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு இழப்ப சாமி சந்திச்சாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நடக்கணும் உடனே மனம் திரும்பிடுங்களேன் கல்யாண ஒரு சாய்ஸை எடுத்துருங்களேன் அப்படி என்று சொல்லிதான் இந்த ஏசியா புஸ்தகத்தை அவர் கோர்க்கிறாரு ஒன்னா அதிகாரத்துடைய கன்டென்டாவும் அதிகல இருக்கிறது இப்போது நீங்கள் பார்க்கும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியாக கன்க்ளூஷன் பாட்டுக்கு நம்ம வருகிறோம் அந்த கன்க்ளூஷன் பாட்டு தான் என்ன ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பதிமூணாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் சாய்ஸ் என்னது வார்த்தை கேளுங்க என் நாம துன்பம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துற உங்க சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்றார்கள் அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களும் வெட்கப்படுவார்கள் நீங்க கரெக்டான சாய்ஸ் எடுத்ததுனால நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்களை துன்புறுத்துகிறவர்களும் தேவ பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லி தேவ ஜனங்களை துன்புறுத்துகிறவர்களும் வெட்கப்பட்டு போவார்கள் ஒருவனை அவை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலமில்லை தேற்றப்படுவீர்கள் எப்பொழுது

அதிக அதிகமான பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு கஷ்டத்துக்குள்ள போக விரும்புறனா கஷ்டத்துல விரும்புறனா நான் தேவனுக்கு உகந்த விரும்புகிற ஜெபம் பண்ணி அவர் விரும்புகிற பலியை நான் செலுத்த விரும்புறேனா தேவனின் முகத்தை விட்டு திருப்பி எனக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லும்படியாக நான் நடந்து கொள்கிறனா உடனடியாக பாவத்தை நீக்கும்படியாக முயற்சி எடுக்கிறேன்னா இல்ல பாவ கரையோடு சாபத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கனா நான் அடுத்தது நான் தேவனுடைய நீங்கள் ரட்சிப்பை நான் அக்செப்ட் பண்ணனா இல்ல மரண ஆத்மனைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறனா கர்த்தர் நமக்குள்ள இந்த சாய்ஸை வைத்திருக்கார் அவர் ஜாயின் பண்ண ஒவ்வொரு தேவோட ஆசீர்வதிப்பாராக நமக்குள்ள காலமரில இருந்து நைட் தூங்குற வரைக்கும் அநேக சாய்ஸ் தான் அந்த சாய்ஸை நாம என்ன எடுக்கிறோமோ அதன்படியாக அந்த நாள் இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியாகத்தான் நடக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக